நண்பர்களுக்கு வணக்கம். நம்முடைய செயலி ஆதித்ய குருஜி ஆப்பில் இந்த ப்ரீமியம் வீடியோ அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து கொடுத்துருக்குறோம். இந்த ப்ரீமியம் வீடியோ அப்படிங்கிறது வந்து நம்முடைய ஆப்பை தவிர வேறு எந்த ஒரு இதுலேயும் வராது. ஏன்னா இதில் வந்து சில முக்கியமான சந்தேகங்களுக்கு பதில் கொடுக்கறதாகிறேன். அதை விட முக்கியமாக ஏற்கனவே நான் நடத்திய வகுப்புகள், ஜோதிட உயர்நிலை வகுப்புகளுடைய அத்தனை வீடியோக்களும் இதில் வரப்போகுது. பழைய சென்ற முறை ஒரு வருடத்துக்கு முன்னாடி நடத்திய சில ஜோதிட உயர்நிலை வகுப்புகள், மற்ற இடங்களில் கொடுத்தன உரைகள், இதுவரைக்கும் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் வெளியாகாத வீடியோக்கள் மட்டுமே இந்த ப்ரீமியம் வீடியோ செக்ஷனில் ஆப்பில் போடப்படும். இந்த ஆப்பில் போடப்படுகின்ற அந்த ப்ரீமியம் வீடியோக்கள் யூடியூப்பில் போடப்படாது, யூடியூப்லேயோ மற்ற ஃபேஸ்புக்லேயோ வராது. ஆகவே இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப், ஒரு சின்ன ஃபீஸ் கட்டுறீங்க இல்லையா, அந்த ஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆப் வீடியோக்களுக்கு மட்டுமானது. அதனால் இது தனிப்பட்ட வீடியோக்கள் தான். சரி, இப்போ யூடியூப் வீடியோக்களுக்கும் ப்ரீமியம் வீடியோக்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், இந்த உயர்நிலை வகுப்பு கேட்டார் போல சொல்லிக் கொடுக்கறதுன்றது எல்லாம் தான். அந்த ஆன்லைன் கிளாஸஸை கூட வந்து நிறைய பேர் உலகம் முழுக்க இருந்து ஆன்லைன் கிளாஸ் நடத்துங்கன்னு நேர்லேயும் வந்து சொல்கிறீங்க, கமெண்ட்லேயும் கொடுக்குறீங்க, நேரில் நிறைய பேர் பேசுகிறீங்க. இப்போ அந்த ஆன்லைன் வகுப்புகள் வந்து ப்ரீமியம் வீடியோக்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு தனி செக்ஷனாகவே அடிப்படை நிலையிலிருந்து நடத்துறதற்கான ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. அதாவது சின்ன இடத்து இதுலேருந்து, அதாவது எல்லோருக்குமே வந்து ஒரு உயர்நிலை தெரியறதில்ல. முதல்ல வந்து நான் யூடியூப்பில் வீடியோ போட ஆரம்பித்ததே ஜோதிட ஆர்வலர்களுக்காக இல்லை, ஜோதிடர்களுக்காகத்தான் போட ஆரம்பித்தேன். அதாவது ஒரு ஜாதகத்தை பார்த்து எப்படி பலன் சொல்வது அப்படிங்கிற அடிப்படையை வந்து ஜோதிடர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள் அல்லது ஜோதிடத்தை வந்து தொழிலாக கொள்ள போகிறவர்களுக்காகத்தான் இந்த யூடியூப்பில் நம்ம வீடியோ போட ஆரம்பித்தோம். அதை என்ன கூட சொல்லலாம், ஹவு டு ஜட்ஜ் ஹோரோஸ்கோப் அப்படிங்கிறத தெளிவாக விளக்கிறதுக்காகத்தான், ஜோதிடத்தில் உள்ள சில விதிகள் விதி விளக்குகளை சொல்வதற்காக விளையாட்டு போல தான் நான் வந்து யூடியூப்பில் வீடியோக்கள் போட ஆரம்பித்தோமே தவிர, அது ஒரு தீ மாதிரி அதை இப்படி பற்றிக்கும். இத்தனை பேர் கிட்டத்தட்ட 100,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, அதை இவ்வளோ பேர் பார்ப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஒரு துறையமாகத்தான் எதற்கும் இருக்கட்டுமே, எல்லோரும் வீடியோ போடுகிறார்கள், நம்மளும் போடுவோமே அப்படின்னு தான் போட்டது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேலே வியூஸ் போயிருக்கு. ராகு தசை அந்த அப்போ ஃபேமஸ் வீடியோஸில் பார்த்தீங்கனாலே ராகுவே வந்து கிட்டத்தட்ட 500,000 வியூஸ் போயிருக்கு. மற்ற எல்லாமே கிட்டத்தட்ட எல்லா முக்கிய வீடியோக்களும் 1,00,000-2,00,000 வியூஸ் தாண்டி தான் போயிருக்கு. அதனால தான் அந்த ப்ரீமியம் வீடியோஸ் எண்ணங்களும் எங்களுக்கு வந்தது. அதனால் அந்த ப்ரீமியம் வீடியோஸ் வந்து முக்கியமானது, எப்படி மாதம் ஒரு 20 வீடியோவாவது போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஆனால் அந்த வீடியோக்கள் அத்தனையுமே வந்து ஒரு நல்ல அமைப்பில் இருக்கும், கொஞ்சம் ஹைலியாகவும் இருக்கும். இந்த ப்ரீமியம் வீடியோக்குள்ள நாங்கள் ஒரு மெயில் ஐடியே வேணால் கொடுத்துட்றோம், அல்லது கீழே கமெண்ட் கொடுக்குற மாதிரி ஆப்லேயே இந்த சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மட்டும்தான் இதை பார்க்க முடியும் இல்லையா. இந்த சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, இந்த ப்ரீமியம் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, உங்களுக்குள்ள தனிப்பட்ட சந்தேகங்களை என்ன, ஒரு ஜோதிடத்தில் இருக்கிற பொதுவான சந்தேகங்களை எப்படி நீங்கள் கேட்கறது அப்படின்றதுக்கான ஒரு கமெண்ட் பாக்ஸு ஆப்லேயே கொடுக்கலாம்னு கூட இருக்கிறோம். அந்த கமெண்ட் பாக்ஸ் கொடுக்குறதோ அல்லது ஒரு இமெயில் கொடுக்குறதோ, அந்த இமெயிலில் இந்த சப்ஸ்கிரைபர், உங்களுடைய சப்ஸ்கிரைபர் நீங்கள் யார் யார் சப்ஸ்கிரைபர், அவங்க வந்து கேட்குற சந்தேகங்களுக்கு கூட நான் வந்து அதில் பொதுவான சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். அது கிட்டத்தட்ட ஒரு ஜோதிட வகுப்பு மாதிரி தான் இருக்கும். இதையும் மீறி ஒரு ஜோதிட வகுப்பு, உயர்நிலை வகுப்பு, ஆனால் அது வந்து அடிப்படையிலிருந்தே ஒன்றுமே தெரியாதவர்கள் ஜோதிடத்தில் இருக்கிற நிலையிலிருந்து ஆரம்பித்து 1, 2, 3, 4 ஒரு ஆன்லைன் கிளாஸும் நான் கண்டிப்பாக ஆப்பில் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஆப் வந்து ஆண்ட்ராய்டில் தான் வந்திருக்கு. இந்த ஆண்ட்ராய்டில் வர்றது iOSல வந்த உடனே இந்த ஆன்லைன் கிளாஸஸ்கள் ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கு ப்ரீமியம் வீடியோக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, ஆன்லைன் கிளாஸஸ்க்குன்ட்டு தனியாக இருக்கும். ஏன்னா ஆன்லைன் கிளாஸஸில் எல்லாரும் வரப்போகிறது இல்லை, ஆர்வமுள்ளவர்கள் மட்டும்தான் ஆன்லைன் கிளாஸஸுக்கு வரப்போகிறீங்க. அதனால் இப்போ இந்த ப்ரீமியம் வீடியோன்றது யூடியூப்லேயோ அல்லது வேறு வித சமூக ஊடகங்கள்லேயோ ஃபேஸ்புக்லேயோ வராத வீடியோக்களாக இருக்கும். இந்த ஆப்பில் மட்டும்தான் அந்த சிறு கட்டணம் செலுத்தி பார்ப்பவர்கள் மட்டும்தான் அதை பார்க்க முடியும். இப்போது அந்த முதல்ல வந்து ஒரு ப்ரீமியம் வீடியோவாக இப்போ வந்து ஒரு இதுவரைக்கும் வந்து நமக்கும் ஐடியா இல்லை. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க என்னென்ன சந்தேகங்களை கேட்குறீங்கன்றதை பொறுத்து தான் அந்த வீடியோ, இந்த ப்ரீமியம் வீடியோவை அடுத்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ முதல்ல வந்து ஒரு சின்ன சந்தேகன்ற மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டியாக ஆரம்பிப்போம். எப்படியும் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள், வாரத்துக்கு மாதத்திற்கு ஒரு 20 வீடியோக்கள் போடுகின்ற ஐடியாக்கள் இருக்குது, நல்லாவே இருக்கும். உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் விதமாகவே இந்த யூடியூப் இந்த ப்ரீமியம் வீடியோக்கள் இருக்கும். முதலாவதாக
குருவர் என்ன கேட்குறாரு, இந்த ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த குரு 6, 8, 12 மறைஞ்சது ஜோதிட உயர்நிலை வகுப்பு போடும்போது அதை வந்து நான் வந்து இது பண்ணி கொடுத்தேன், அதை காட்டினேன். எப்படி காட்டியிருந்தேன்னா, அந்த டிகிரி வைஸ் வந்து காட்டியிருந்தேன். அது வந்து நிறைய வரவேற்பு அடைஞ்சது. அதாவது ஒளி சுபத்துவம் சூட்சமோடு இது சம்மந்தமாக சொல்லும்போது டிகிரி வைஸாக சொல்கிறது வந்து உங்களுக்கு எளிதில் புரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர், கிட்டத்தட்ட 1000-க்கும் மேற்பட்ட கமெண்டுகள் வந்திருந்தது. அது சம்மந்தமாக வேணால் ஒரு 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 ஒருத்தருடைய கேள்விக்கு பதில் கொடுத்துட்றேன். இங்கே என்னென்னா, குரு கடகத்தில் 19 டிகிரியில் அமர்ந்து மகரத்தில் உள்ள 7 டிகிரியில் இருக்கிற ராகுவை பார்க்கிறார். சனி தனுசில் 5 இருக்கிறார், 25 டிகிரியில் இருக்கிறார். அதாவது ராகு குரு சனி இவர்களுடைய பார்வை எப்படின்னு கேட்குறார். உதாரணமாக சனி குரு சேர்ந்திருக்கும் நிலையில் குரு வந்து கடகத்தில் இருந்து ராகுவை பார்த்தார்னா, அவர் சனியும் சேர்த்து சுபத்துவப்படுத்துகிறாரா? இதை வந்து சூட்சும சுபத்துவ ஒளி அமைப்பில் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இந்த அமைப்பில் முதல்ல நிறைய பேருக்கு வந்து இந்த சுபத்துவ சூட்சும ஒளி தத்துவங்களில் ஒரு கிரகம் பாப கிரகமாகி அது வந்து சுபத்துவம் அடையும் போது திருப்பி அந்த சுப கிரகம் வந்து என்ன நிலையை அடையும் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த சுபத்துவம் பாபத்துவம் சூட்சும ஒளின்ற சில விஷயங்களை நான் சொல்கிறேன். நிச்சயமாக கடகத்தில் குரு இருந்து உச்ச நிலையில் மகரத்தில் சனியும் ராகுவும் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அந்த குரு சனியின் பலவீனத்தை நிச்சயமாக போக்குவார். சனி வந்து இருள் கிரகமான ராகு கிட்ட சேரும்போது அவர் எத்தகைய நிலையில், 0 டிகிரியில் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்திருந்தாலும், உதாரணமாக ஒரே பாகை கலையில் வந்து குருவும் ராகுவும் சனியும் ராகுவும் ஒன்றாக சேர்கின்ற நிலைமையில் அங்கே சனி வந்து வலுவிழப்பார். அந்த சனி வலுவிழக்கிறார் என்பது அவர் எந்த லக்னத்தை கொண்டவர் அப்படின்றத பொறுத்து. உதாரணமாக மகர லக்னமாகவே இருந்தால் லக்னாதிபதி வலுவிழக்கிறார். அப்போ அந்த லக்னாதிபதி வலுவிழக்கிறது நல்லது அல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமையில் சனியின் வலு அங்கே நல்லதை அங்கே வந்து நல்ல பலன்களை தராது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் சிம்ம லக்னமாகி 6 இடத்துல சனியும் ராகவும் சேர்ந்திருந்தால் ஒரு நிலையில், இப்போ இந்த மகர லக்னத்திற்கு நேர் அப்படியே சிம்ம லக்னமாக வந்துட்டால் 6வது அதிபதியாகிய சனி ஒரே டிகிரியில் ராகுவுடன் சேருவது நல்லதல்ல அப்படின்னு சொல்லப்படும். ஆனால் அதே நேரத்தில் நான் இன்னொன்று சொல்லுவேன், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நவகிரகங்களும் ஒரு மனிதனுக்கு தேவைதான். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த கிரகமாக இருந்தாலும் அது ரொம்ப வலுவிழந்தாலும், 6வது அதிபதியாக இருந்தாலும் அது வலுவிழந்தாலும் 6வது இடத்தின் சுப ஆதிபத்தியங்களையும் பாதிக்கும்னு சொல்லுவேன். 6வது இடத்தோட சுப ஆதிபத்தியம்ன்றது என்ன? எதிரியின் தனலாபம், நல்ல வேலை, ஒரு வேலை கிடைக்கிறது, நல்ல வேலை கிடைக்கிறது, ஒரு நிம்மதியான முதலாளி கிடைக்கிறது, எல்லாமே 6வது இடத்தை சேர்ந்தது தான். ஆக கடன் இல்லாத நிலையை கொடுக்கின்ற அதே 6வது அதிபதி ராகுடன் இணைந்து பலவீனம் ஆகும்போது நிச்சயமாக வேலை இல்லாத ஒரு சூழ்நிலையும் கொடுப்பார். அதே நேரத்தில் இப்போ இந்த நேயர் கேட்ட மாதிரி எதிரில் கடகத்தில் குரு உச்ச நிலைமையில் இருந்து இந்த ராகுவை சுபத்துவப்படுத்துவாரா சனியை சுபத்துவப்படுத்துவாரானா? ரெண்டு பேரையுமே சுபத்துவப்படுத்துவார். அந்த ராகு சுபராகி குருவின் பார்வை வாங்கிய ராகு நிச்சயமாக சுபராவார். அவர் அங்கே சனி இழந்த ஒளியை மீட்டெடுக்கிற தன்மையை வந்து கொடுப்பார். ரெண்டு கிர பாப கிரகங்களையும் குரு வந்து நிச்சயமாக சுபத்துவப்படுத்துவார். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-28 வருஷத்துக்கு முன்னாடி 1989 நினைக்கிறேன், 1989 29 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிரன் சனி ராகு இந்த 3 கிரகங்களும் மகரத்தில் ஒன்று சேரும், எதிரில் இந்த குரு இருக்கும். அதைத்தான் நீங்கள் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். சுக்கிரன் சனி ராகு எல்லா கிரகங்களும் ஒன்று சேர்ந்து எதிரில் உச்ச ராகுவும் உச்ச குருவும் உச்ச கேதுவும் இருக்கும். ஆக எந்த ஒரு சூழ்நிலையிலும் உச்ச குரு என்பவர் தனக்கு எதிரே இருக்கின்ற பாப கிரகங்களை சுபத்துவப்படுத்துவார். அது வந்து உறுதியான ஒன்று. அந்த சுபத்துவப்படும் பாப கிரகங்கள் எந்த லக்னத்திற்கு அதிபதி என்பதை பொறுத்து அந்த லக்னத்தின் சுபரா அசுபரா, அந்த லக்னத்திற்கு வேண்டப்பட்டவரா வேண்டப்படாதவரா என்பதை பொறுத்து அந்த பாவகிரகத்தின் பலன் இருக்கும். அதே நேரத்தில் அந்த சனி அவரை திருப்பி பார்க்கிறார் இல்லையா, குருவை திருப்பி பார்க்கிறார் இல்லையா, குரு கண்டிப்பாக பலவீனம் அடைந்தே தீர்வார். இங்கே குருவும் சனியும் ஒரு எதிர்பார்வையை பார்க்கறது வந்து பொதுவான ஒரு ஆன்மீக நிலையை குறிக்கிறது. குரு சனி எப்போதெல்லாம் வந்து ஒரு வலுத்து வந்து தொடர்பு கொள்கிறார்களோ அப்போது அந்த நபர் அந்த குருவும் சனியும் ராசி அல்லது லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும் நிலையில் ஆன்மீகவாதியாக இருப்பார். குரு சனி சுபத்துவமானாலே ஆன்மீகவாதி தான், கூட வந்து கேது சேர்ந்துட்டார்னா முழுக்க முழுக்க ஆன்மீகவாதியாக இருப்பார். அதாவது அவர் மனதில் வந்து ஆன்மீக எண்ணங்கள், வெளி தோற்றத்திலேயே ஆன்மீகத்தை, மத சின்னங்களை அணிந்து கொள்ளுதல், காவி வேஷ்டி இந்த மாதிரியான இதை கட்டிக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா
லக்னத்தோடு பெரிய பெரிய மத சின்னங்கள் தன்னை வந்து ஆன்மீகவாதியாக வெளிக்காட்டிக் கொள்பவர்களுடைய ஜாதகங்களை பார்த்தீங்கன்னா, லக்னம் ராசியோடு குரு சனி கேது இந்த மூன்று கிரகங்களும் சுபத்துவமாக தொடர்பு கொண்டிருக்கும். ஆகவே இந்த சுபத்துவ சூட்சமங்களில் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் இதுதான், ஒரு ஒரு பாவகிரகம் அந்த பாவகிரகத்தை ஒரு சுபகிரகம் சுபத்துவப்படுத்தினா அது வந்து தன்னுடைய வலிமையை இழக்கத்தான் செய்யும். ஜோதிடமனும் தேவரகசியம் கட்டுரைகளில் இதை பற்றி நான் நிறைய எழுதியிருக்கிறேன். சுபத்துவ சூட்சமங்களுடைய வரி வடிவ எழுத்து வடிவ விளக்கங்களை வந்து நம்ம பிரீமியம் வீடியோவில் முழுக்க பார்க்கலாம். ஒரு ஒரு நுணுக்கமான விஷயங்களை கூட இதில் வந்து உங்களுக்கு புரியுதோ புரியலையோ மிக எளிமையாக சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து டிகிரி வயசாக கூட அவர் கேட்டிருக்கிறார், குரு வந்து 19 டிகிரியில் இருக்கிறார், ராகு வந்து 7 டிகிரியில் இருக்கிறார். இன்னொன்று, இந்த பார்வையுடைய அமைப்பு என்னென்னா, பார்க்கும் கிரகம் தன்னுடைய முழு வீட்சணம் தன்னுடைய முழு கதிர்வீச்சையும் இந்த பக்கம் 10 டிகிரி, இந்த பக்கம் 10 டிகிரி, அல்லது அவருடைய நடுமத்தி புள்ளின்றது 5-5 டிகிரியில் தான் வரும். ஒரு புள்ளியும் இந்த 5 டிகிரி, இந்த 5 டிகிரி, ஒரு ஒரு 30 டிகிரி கொண்ட ஒரு ராசியில் ஒரு கிரகம் 30 டிகிரியும் வியாபித்து பார்க்கும் அப்படின்னாலும் அந்த பார்வையின் ஆழம் வந்து முதல் 10 டிகிரியிலும் அடுத்தது முதல் அடுத்த 10 டிகிரியான 20 டிகிரியிலையும் கடைசி 30 டிகிரிலையும் இருக்கும். இது புரியுதா பாருங்க. அதாவது கடகத்தில் குரு இருக்கிறார், அந்த கடகத்தில் இருக்கிற குரு 15 டிகிரியில் இருந்தார்னா எதிரே இருக்கின்ற மகரத்தை முழுமையாக பார்ப்பார். அந்த 15 டிகிரியில் அவருடைய மைய புள்ளி இருக்கும். அவருடைய பார்வை, ஆழமான பார்வை என்பது மகரத்தில் நடுமத்தி புள்ளியில், அதாவது மகரத்தின் அந்த நடு 10 டிகிரியில் தான் இருக்கும். இந்த பார்வையின் சூட்சமங்கள்லாம் மிகப்பெரிய உள்ளே போய் நுணுக்கங்களாக கணிக்க வேண்டியதற்கு தேவையான விஷயங்கள். மூல நூல்களில் ஒரு ஒரு கிரகத்தின் பார்வை என்பது 10 டிகிரி அளவில் தான் இருக்கும்னு சொல்லப்பட்டதுடைய அர்த்தம் இதுதான். கடகத்தில் குரு உச்சமாக இருக்கிறார், அவர் வந்து 15 டிகிரியில் இருந்தால் முழுமையாக எதிரே இருக்கின்ற மகரம் முழுமையையும் பார்ப்பார். அந்த 15 டிகிரியில் இருக்கும் பொழுது அவருடைய எதிர்புள்ளி இங்கே மகரத்தில் 15 விழும். அப்போ அந்த மகரத்தில் 15 விழும்போது அந்த 15 முன்னாலான 10 இந்த பக்கமான 20, அந்த 10-20 தான் அவருடைய ஆழமான மைய பார்வையும் ஆரம்ப இடங்களில் முதல் 5 கடைசி 25-5 சிதலமான சிதறி விடுகின்ற பார்வை விழும் அப்படின்னு தான் சில மூல நூல்களில் ஒளி தத்துவங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த பார்வையின் ஆழத்தையும் நீங்கள் வந்து சுபத்துவப்படுத்தும் போது பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். பார்வையின் ஆழம் எப்படி இருக்கின்றது அப்படின்றத பொறுத்து பாவகிரகங்களுடைய சுபத்துவ அமைப்புகள் இருக்கும். ஆகவே அடுத்தடுத்து வருது நம்முடைய பிரீமியம் வீடியோக்களில் வந்து இது மாதிரியான ஒரு நுணுக்கமான இதை சொல்கிறேன். நீங்கள் இந்த பிரீமியம் வீடியோவில் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கறதுக்கான வழிகள் இன்னும் ஒரு இரண்டு நாட்கள்லேயே நாங்கள் கமெண்ட் பாக்ஸ் இங்கேயே போடுறதா அல்லது வந்து மெயிலில் வந்து உங்களுடைய சந்தேகங்களை அனுப்ப சொல்லி கேட்குறதான்றதையும் ஒரு 2 நாட்களில் அறிவிப்போம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஒரு அரை மணி நேரம் அளவிற்காவது ஒரு பிரீமியம் வீடியோக்கள் உங்களுடைய எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து இந்த பிரீமியம் வீடியோக்களுடைய வளர்ச்சி இருக்கும். அடுத்து கூடிய விரைவில் iOS வந்து அறிமுகப்படுத்தின உடனே ஆன்லைன் கிளாஸஸ்கள் ஆப்லேயே ஆரம்பிக்க இருக்கிறது. நன்றி, வணக்கம்.